ஹாய் டூட்ஸ், நான் டாக்டர் சுரேஷ் சேதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணங்க, டைட்டிலே ஒரு மாதிரி தான் இருக்க போகுது. என்ன நினைக்கிறீங்களா? வர பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நம்ம பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வர்றார். வந்து என்ன செய்ய போகிறாரு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வர பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம மோடி வந்துட்டு நம்ம தமிழகத்துக்கு வராங்க, பல இடத்துக்கு வராங்க, மீட்டிங் போட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாட் ப்ராசஸ். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அறிவியல் ரீதியான தாட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டுங்களா? ஏன் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் இனி ஃபியூச்சர் வரப்போகிற இன்ஜினியரிங்க்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால தான் இதை நம்ம எடுத்து பேசுகிறோம். எஸ்ங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் ISRO-வுடைய செகண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஆர்கனைசேஷன் லான்ச் சென்டர் லான்ச் பேட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2233 ஏக்கரில் 950 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஸ்பேஸ் சென்டரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தான் நம்மளுடைய பிரதமர் வந்து வர்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாசா நம்ம கூட கனெக்ட் ஆக போகிறாங்க. நம்ம நாசாவை நோக்கி பயணிக்கிறத போய் நாசா ISRO கனெக்ட் ஆகி நிறைய ரிசர்ச் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ப்ராம்ப்டான பிளேஸ் தான் இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது. தமிழர் ஏற்கனவே ISRO-வில் கொடி கட்டி பறக்கிறது யாருன்னா நம்ம தமிழர்கள் தான். சிவன் ஐயாவிலேருந்து, மயில்சாமி ஐயாத்துறையிலேருந்து, இப்போ வீரமுத்துவையிலேருந்து இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்க தெரியுங்களா? வித்தியாசமான விஷயங்கள் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வருது அப்படின்னா, இதை சார்ந்து இன்னைக்கு எத்தனை கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் கிடைக்க போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஜாப் அதிகமாக போகுது, எத்தனை பிரைவேட் செக்டர் வந்து இங்கே இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னா, ஸ்பேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், அது லான்ச் வெஹிக்கல் ஆகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆகட்டும், சேட்டலைட் பில்டிங் ஆகட்டும், இது எல்லாமே இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஜாப் மார்க்கெட் வேலை வாய்ப்பு இருக்க போகுது. ஸோ இந்த விஷயம்தான் உண்மையிலே ஒரு பிரதானமான விஷயம். இதுக்கு தான் நம்ம மோடி வராருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்னொரு பரிமாணத்தில் இன்ஜினியரிங் எப்படிலாம் வளரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதனால 100% நீங்கள் இந்த டைமில் இன்ஜினியரிங்கை நல்லா படிச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கெத்த வேலை வாங்கிட்டு பார்த்துக்கலாங்க. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் உங்களோட சுரேஷ் இதயத்திலும் உங்கள் இதயத்திலும்